ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பாம்பை தான் மீட்க போகிறோம். ஸோ இந்த பாம்பு வந்து எங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இது போல் வந்து பாம்புகள் இல்லாத இடமே இல்லை, அனைத்து இடத்துலையும் பாம்புகள் இருக்கும். ஸோ அதிகமாக வீட்டுக்குள்ளேயும் இந்தமாரி வந்து கிச்சனில் இன்றைக்கி வந்து மீட்க போகிற இடம் வந்து வாஷிங் மிஷின். ஸோ வாஷிங் மிஷினுக்குலாம் ஒரு பாம்பு வந்துருக்குது. ஸோ இந்த பாம்புகள்லாம் எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், கவனமாக இருங்க. நம்ம சேனலில் வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா பாம்புகள் விஷப்பாம்புகள் எது, விஷமற்ற பாம்புகள் எது நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த பாம்பு எப்படி மீட்கிறோம் பாருங்க. ஸோ இது போல் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயும் பாம்பு வந்துருச்சு, இல்லை உங்கள் தெரிஞ்ச வீட்டில் பாம்பு வந்துருச்சு அப்படின்னா எப்படிலாம் பாம்பை மீட்கலாம், ஸோ எப்படி பாம்பை வந்து நம்ம வந்து பாம்புகிட்டேருந்து நம்ம கடி வாங்க இருக்கிறது, ஸோ பாம்புகிட்டேருந்து எப்படி எப்படி நம்ம ஒதுங்கி இருக்கிறது, ஸோ இதெல்லாம் தொடர்ந்து வீடியோ கால் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் உள்ள பாம்பு வந்து இறங்கி வந்து கீழே வந்து இங்கே வந்து நின்றுச்சு. ஸோ உள்ள மிஷினுக்குள்ளே தான் பாம்பு இருந்துச்சு. ஸோ ஒரு குட்டி பாம்பு தான் அது. ஸோ குட்டி பாம்புன்னு நினச்சிட வேண்டாம், இது ஒரு விஷப்பாம்பாக இருந்தால் ஒரு கடுமையான ஒரு பயம், நம்மளுக்கு கடுமையாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இது வந்து விஷமற்ற பாம்பு தான் இந்த பாம்பு. ஸோ என்ன பாம்பு பார்க்கலாமா, இங்கிட்டேருந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஆ பயங்கர சூட்டிக்காக இருக்குது பாம்பு, என்ன இவ்வளோ சூட்டிக்காக இருக்குது பாம்பு. அது சொல்லுவாங்களே இளரத்தம் அப்படித்தான் சொல்லுவாங்க, அதுபோல தான் இளரத்தம் வந்து ரொம்ப சூட்டிக்காக இருக்குது. என்ன பாம்பு கூட பார்க்க முடியல, அங்கிட்டு ஓடுது. பார்த்தாச்சு பாம்பு, என்ன பாம்பு பார்த்தாச்சு. ஸோ தண்ணீர் பாம்பு, ஸோ தண்ணி பாம்பு தான். ஏன்னா வந்து பக்கத்தில் இந்த வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு கண்மாய் இருக்குது, ஸோ அது வழியாக வந்திருக்கலாம். ஸோ பாம்புகள் வந்து வழித்தவறி தான் இந்தமாரி இடத்துக்கு வருது. அதே போல் வந்து உணவு தேடியும் பாம்புகள் வீட்டுக்குள்ளே வரும். எலித்தவளைகள் நம்ம வீட்டு பக்கத்தில் அதிகம் வரச்சு அப்படின்னா அதை தேடி தான் பாம்புகள் வருது. ஸோ இந்த வழியாக தான் பாம்பு வந்துட்டு போயிருக்கு. நம்ம காலை வச்சு மறைச்சு பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஹோல்ஸ் இருந்துச்சு, அந்த ஹோல்ஸ் உள்ளே போயிடும் பயந்துக்கிட்டு நான் காலை வச்சேன். ஸோ அதுக்குள்ளே தான் அது கரெக்டாக சரியாக அந்த இடத்துக்கு உள்ளே போது பாருங்க. ஸோ இது வழியாக அந்த பாம்பு வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்துருக்குது. ஸோ நம்ம பாம்பு மீட்டு எடுத்தாச்சு. இது வந்து ஒரு விஷமற்ற பாம்பு. இந்த பாம்பு கடிச்சா கண்ணு தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாய்ச்சல் கிடையாது, நமக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாது. ஆனால் வந்து பாம்பு கடிச்சா கண்ணு தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தவறு. ஸோ பாம்பு கடிச்சு இந்த பாம்பு கடிச்சா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது, கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஸோ இது வந்து விஷமற்ற பாம்பு, ஒரு தண்ணீர் பாம்பு மீட்டு எடுத்தாச்சு. ஸோ இது போல் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து இது போல் வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு தினமும் பார்க்கலாம். இந்தமாரி வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்க, பாம்புகள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. அது போக விஷப்பாம்பு இது, விஷமற்ற பாம்பு எல்லாமே அறிஞ்சுக்குங்க. நம்ம வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்கள், பயன்பெறுங்க. ஸோ இந்த பாம்பு ரிலீஸ் பண்ணிடலாம், ஒரு குட்டி பாம்பு தான். நானும் கடிக்காமல் கடிபடாமல் அந்த பாம்பை மீட்டு எடுத்துட்டேன். ஸோ இது போல் வந்து அடுத்து ஒரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். அடுத்து என்ன அது மாரி மாரி ஒரு பாம்புகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அடுத்து பார்க்கலாம். இதுமாரி கிராமத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறோம். ஸோ அந்த விழிப்புணர்வில் அடுத்து பதிவில் சந்திப்போம். தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். ஸோ அந்த பாம்பு ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நீர் பகுதியில் ரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து ஏன்னா இந்த பாம்பு இருக்கனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த பாம்பு வந்து தண்ணீர் அதிகமாக இருக்கிற இடத்துல பார்த்தா ரிலீஸ் பண்ணணும். ஸோ அங்கே தான் அந்த பாம்போட வாழ்வாதாரமே இருக்குது. இதை கொண்டு போய் அதிகமான ஒரு அடர்த்தியான காட்டுகள் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ முடியாது. விட்டனே உள்ளே போச்சு, எங்கிட்டு தான் போச்சுன்னே தெரியல. மீண்டும் சந்திப்போம்.